மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இயங்கி வரும் பேக்கரியில் மேனேஜராக செல்வம் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போன்று தனது இருசக்கர வாகனத்தை கடையில் முன்பு நிறுத்தி பணியில் இருந்தபோது இருசக்கர வாகனமானது திருடு போயுள்ளது. இதுகுறித்து தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற கடையநல்லூர் இந்திரா காலனி பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தலின்படி அரசு தலைமை கொறடா கோவி செழியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் மருத்துவமனையில் நாய்க்கடி பாம்புக்கடி போன்றவற்றிற்கு போதிய மருந்துகள் உள்ளதாக என்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணி நேரத்திற்கு சரியாக வருகிறார்களாக வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தும் நோயாளிகளிடம் மருத்துவமனை மருத்துவம் குறித்தும் கேட்டறிந்தார். ஆய்வின் போது வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணா நம்பி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக இருப்பதால் பயணிகள் பெரும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் பேருந்தின் சக்கரத்தில் சேறு கொட்டியவாறு வெளியே வரும் பேருந்தால் கடலூர் தார் சாலை மண் சாலையாக மாறி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். எனவே அரசு இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பரதராமை அடுத்த வி மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த பெயிண்ட் வேலை செய்யும் சரவணன் என்பவரது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போயுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சரவணன் வீட்டின் முன்பு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அடையாளம் தெரியாத இரண்டு மர்ம நபர்கள் இவருடைய இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளுடன் வரதராமை காவல் நிலையத்தில் சரவணன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பயணிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் பயணிகள் ஈடுபட்டனர். மேலும் பல்லாவரம் காவல்துறை ஆணையரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவு ஒரு மணியை கடந்தும் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் பெண் பயணிகளை மட்டும் மாநகர பேருந்துகள் மூலமாக காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இதனால் பேருந்து நிலையத்தில் விடிய விடிய காத்திருந்து பயணிகள் பேருந்து ஏறி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். வர்த்தகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.